இப்போ பாண்டிராஜ் டைரக்ஷனில் சூர்யா, பிரியங்கா மோகன், வினய், சத்யராஜ், சரண்யா இவங்களாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் எதற்கும் தெரிந்தவன். இந்த படம் நேற்று தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு ஷோலாம் பார்த்தேன், கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. ஆனால் அந்த படத்துக்கு பயங்கரமான பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. இந்த படம் ஷோ போக போக கூட்டம் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த படம் கண்டிப்பாக பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு சம்பவம் பண்ணம்னே சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் கிட்டத்தட்ட 150 crore கிட்டே கலெக்ஷன் பண்ண சான்சஸ் இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் மட்டும் உள்ளே வந்தால் ஈட்டி போகிற ஒரு பிக்கெஸ்ட் பிளாக்பஸ்டர் மூவியாக மாறப்போகுது. அடுத்து நம்ம பிரபாஸ், பூஜா ஹெக்டி சேர்ந்து நடிக்கிற படம் ராதே ஷியாம். இந்த படம் இன்றைக்கி 10 படமாக தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த படம் 150 தேட்டர்ஸ் கிட்டே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் இன்றைக்கி தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாருக்காவது பார்க்கணும்னு தோணுச்சுன்னா டிக்கெட் புக் பண்ணி போய் தேட்டர்ஸில் பாருங்கள். இந்த படம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் அந்த படத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ரிவ்யூன்றது பண்ணிடுறேன். இன்றைக்கி மொத்தமாக 6 படங்களை ஓடிடியில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க, ப்ரீமியரும் பண்ணிட்டாங்க. அது என்னென்ன படங்கள், எந்தெந்த படங்கள் ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்கன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம கார்த்திக் நாராயண் டைரக்ஷனில் தனுஷ், மால்விகா மோகனன், சுப்ரதி வெங்கட் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் மாறன். இந்த படத்தை இன்றைக்கி சாயந்தரம் 5 டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்து ரமணி வெர்சஸ் ரமணி 3.2 இதோட செகண்ட் எபிசோடை இன்னைக்கு அஹா தமிழில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. நம்ம மணிகண்டன் டைரக்ஷனில் விஜய் சேதுபதி மற்றும் யோகி பாபு சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் கடைசி விவசாயி. இந்த படத்தை இப்போதைக்கு சோனி லீவில் ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நம்ம ஆதியோட கிளாப், இது ஒரு தமிழ் தெலுங்கு பைலிங்குவல் மூவி. இந்த கிளாப் படத்தையும் இப்போதைக்கு சோனி லீவில் ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டாங்க. அடுத்து ஆடம் ப்ராஜெக்ட், இது ஒரு ஹாலிவுட் மூவி. இந்த படத்தை இன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க தமிழ் லாங்குவேஜில். அடுத்து டியூரிங் ரெட், இது ஒரு ஹாலிவுட் மூவி தான். இந்த படத்தையும் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் தமிழ் டப்பிங்கில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. நம்ம அஜித் குமாரோட வலிமை, இந்த படத்தை ஓவர்சீஸில் இருக்கிற இந்துசன் ஓடிடி பிளாட்ஃபார்மில் இப்போதைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டாங்க. இந்த 6 படங்கள் தான் இன்றைக்கி ஓடிடியில் ரிலீஸ் ஆன படங்கள். இதில் இன்றைக்கி நீங்கள் எந்த படத்தை பார்க்க போகிறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினிமா ரசிகன் சேனலுக்கு.